வணக்கம். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்தது நிறைய நிறைய விதவிதமான கேக்ஸ். கண்டெஸ்டன்ட் ஒருத்தங்க, கண்டெஸ்டன்ட் சொல்ல முடியாது, நம்ம விழாவை சிறப்பிக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. ஸோ என்ன எப்படி இருந்தாலும் சரி, இதை நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால இதுக்கு யார் கரெக்டானால், எஸ் அவரு தான். நம்மளோட ஷெஃப் வந்தாதான் அவர் டேஸ்ட் பண்ணுவார், என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணி இது அப்படி இருக்கு இது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்வார். ஆனால் நல்லா இருந்தால் சூப்பரான ஃபீட்பேக்ஸை கொடுப்பாரு. ஸோ எல்லா கேக்கும் இங்கே பரப்பி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். இன்னும் கேட்டால் அவர் டேஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் இதை கொண்டு போய் வித்தாலே லட்சாதிபதி ஆயிடலாம் போல இருக்கு, அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், எஸ் நம்மளோட செஃப் டாக்டர் டி மில்டன் அவர்கள், ஹெச்ஓடி ஆசான் மெமோரியல் கேட்ரிங் காலேஜ். அவரை இப்போ நம்ம கிச்சனுக்கே வெல்கம் பண்ணுறதுல எங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இங்கே தான் அந்த டேஸ்டிங் நடக்க போகுது. ப்ளீஸ் கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹவ் டு யூ? யா ஐ அம் ஃபைன். அண்ட் இன்னைக்கு நமக்கு உங்களுக்கே தெரியும் ஓகே விதவிதமான கேக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்களாச்சு இவங்களாச்சு, ப்ளீஸ் கோ அஹெட். ஆரம்பிக்கிறோம். How much time it took for you this 30 to 35 minutes? Okay, for baking time matto other than that namak episode la nanga preparation la pannom. Do you use any essence, banana essence in that or banana essence illa? Yeah. Fresh bananas mash panni potiruken. I use only vanilla to take the egg smell, light ah irukra egg smell. பட் கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் ரைப் பனானா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது என்னென்னா, பீட்டர் வச்சுட்டு பட்டர் சுகரை நல்லா பீட் பண்ணுறோம். ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் ரெண்டு எக்கை ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் நம்ம மசித்த வாழைப்பழத்தை போட்டு பீட் பண்ணிவிட்டு, பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் விஸ்கர் யூஸ் பண்ணி மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட்டு, வெனிலா எசன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஏன் பிரெட் லோஃப் டின்ல யூஸ் பண்ணுறோன்னா, இது கேக்கை விட இது பிரெட் ஸ்லைஸாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் காமிக்கும் செய்யும். அது எப்போவுமே டின்னை க்ரீஸ் பண்ணிடணும். க்ரீஸ்னால் நீங்கள் பட்டர் வச்சு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே க்ரீஸ் பண்ணுங்கள். சிலிக்கானுக்கு தேவை கிடையாது, பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கி ஈஸியாக வந்துடும். இது ஒரு டிப்பாகவும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி 150 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 30 to 35 minutes பண்ணி பாருங்கள். மைக்ரோவேவாக இருந்துச்சுன்னா 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணுங்கள், ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ அதுவும் 35 to 40 minutes கண்டிப்பாக பேக் பண்ணிடும். அடுத்து எக்லஸ். இது என்ன டெம்பரேச்சரில் பேக் பண்ணீங்க? 150 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ டைம், எவ்வளோ டைமா? இது 40 minutes கிட்ட. ஓகே. சுகர் 100 கிராம், மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். பட்டர் 100 கிராம், மைதா 250 கிராம். நம்ம ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு பட்டர் போடுறோம், சுகர் போடுறோம், பொடிச்ச சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே கண்டென்ஸ்டு மில்க் 400 ml ஒரு ஹோல் டின்னை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணுறோம். பீட்டர் வச்சு பீட் பண்ணுறோம். பீட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மெயின் டைமில் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு வேலை. ஒன்று வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும், இன்னொன்று மில்க்கை வந்து கண்டிப்பாக கொதிக்க வச்சுட்ருக்கணும். ஸோ இது ரெண்டு ப்ரொசஸ். அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் மில்க், ஒரு 400 ml வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். பீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு விஸ்கர் எடுத்துகிட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டோம் அப்படின்னா, மைதா போட்டோம், அது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் சாக்லேட் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த சுட சுட இருக்கிற பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ட்ரெயில் ஊற்றிட்டு ப்ரீஹீட்டடாக வந்து வச்சுட்டு 30 to 35 minutes இதாயிரும். நம்ம நடுவில் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அது நல்லா கூலான மேலே இந்த கனாஷ் எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணுறோம். இந்த கனாஷ்க்கு தேவை என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஒயிட் க்ரீம் தேவை இல்லையா, ரிப்பிங் க்ரீம் ஆர் ஹெவி க்ரீம், அது ஒரு ஒரு டம்ளார்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு 200 ml வச்சுக்கலாம். நம்ம கிரேட்டட் சாக்லேட், அந்த சாக்லேட்டில்
தனியாக கிரேட் பண்ணி வச்சுட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணி சைடில் பபிள்ஸ் வர ஆரம்பித்தோன்னு அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணால் இது கனாஷ் ரெடி. இது திக் ஆகாது. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தாலும் இது இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்லெஸ் சாக்லேட் கேக் நமக்கு கிடைச்சி. அடுத்த கேக்கை நம்ம செஃப் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம கிச்சன் கில்லாடிகளில் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம். இது ப்ரீத்தி கிச்சன் கில்லாடி. வெல்கம் பேக். இது ப்ரீத்தி கிச்சன் கில்லாடிகள். அடுத்து நமக்கு கேரட் கேக். You have made a paste and just இது மேல ஒரு இது ஐசிங் சுகரோட டாப்பிங் போட்டுருக்கேன். ஓகே. ஃப்ரெஷ் கேரட் போட்டுருக்கேன். ஓகே. ஓகே. உள்ளுக்குல கிரேட்டட் பண்ணி போட்டுருக்கேன் கேரட். ஸ்வீட் அண்ட் வால்நட்ஸ் அண்ட் ரேசன்ஸ் உள்ள ஆட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஒரு கிளாஸ் பவுல்ல பீட்டருக்கு எப்பவுமே இந்த மாதிரி பவுல்ஸ் வேணும். அண்ட் பீட்டர்னா மேனுவல் பீட்டர்ஸும் இருக்கு. அதல நம்ம யூஸ் பண்ணலாம். செய்யலாம். ஓகே. அவங்களால செய்ய முடியுமா? லெட் தம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அத பீட் பண்ணலாம். மேனுவலோ வேணும், இதுக்கு இதுவும் வேணும். கேரட் கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம sugar ஒரு 200 கிராம், மைதா 250, oil 150, egg 4. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல egg போடுறோம், oil போடுறோம், egg, oil, தென் சுகர். சுகரை வந்துட்டு நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இதோட பிளெண்ட் ஆகும். இது மூணும் மிக்ஸ் ஆனால் போதும். ரொம்ப நுரைக்க அடிக்க வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். மிக்ஸ் ஆகி முடிச்சோடனே பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வச்சுட்டு ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம அந்த மைதாவை அதில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிறோம். அது கலந்து முடித்தோடனே அதில் பட்டைப்பொடி போடுறோம், உப்பு கொஞ்சம் போடுறோம், வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம், வால்நட்ஸ், ரைசன்ஸ், அந்த திருகுன கேரட் எல்லாம் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் பட்டர் இது பேப்பர் போட்டிருக்கோம், அதில் போர் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறோம். அதே இது 150 டிகிரி செல்சியஸ் பேக் மோட், 30-35 மினிட்ஸ். அதை எடுத்து முடித்து ஒரு 10-20 மினிட்ஸ் நல்லா கூல் ஆன மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ஐசிங் சுகர் டாப்பிங் சுகர் அண்ட் கலர் கலர். ஸோ ஜஸ்ட் சுகரும் மில்க்கும் கலரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை மேலே போர் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட தேவைக்காக நீங்கள் திருகியும் போடலாம். நான் ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இட்ஸ் டிபெண்ட். நம்ம இதுக்கு பதில் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. இட்ஸ் நம்மளோட இஷ்டம். நான் கேரட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேரட் கேக் கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். See that you have used carrot, mix பண்ணிருக்கீங்க. விஷுவலாக இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி கலர் வருமே அதுக்கு நிறைய இல்லை கலர் கொஞ்சம் போட்டேன். பட் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருந்திருக்கும். பட் கேரட் ஈக்குவலி போட்டேன். பட் நிறையா போட்டால் கேரட் ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ் ஆயிரும். நமக்கு அந்த மைதாவோட இதாக இருக்காதுன்னு 250 கிராம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நேச்சுரல் கேரட்டை யூஸ் பண்ணுறது நல்லதான் வித்தவுட் எசன்ஸ். இல்லை மேலே ஒரு டெக்கரேட்டுக்கு மட்டும் கலர்ஸ் கொஞ்சம் டார்க்காக போட்டேன். ஓகே. இது நேச்சுரல் கலர் இருக்கட்டும். டிபெண்ட்ஸ் சில கேரட் வந்து உங்களுக்கு அதுதான் நீங்கள் போட்ட இந்த கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ தட் இஸ் அ ரீசன் ஐ வாஸ் ஆஸ்கிங். ஓகே குட் குட் ரைட். இது சாக்லேட் போட்டிருக்கேன். இது ஹவ் மச் டெம்பரேச்சர் எவ்வளோ டைம்? 150 டிகிரி ஜஸ்ட் 15-20 மினிட்ஸ். ஓகே ஓகே. இது ஃப்ரெஷ் க்ரீமா? ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே. விப்பிங் க்ரீம் ஐ மேட் இட். ஓகே. மிக்ஸியில் ஒரு 4 எக் அண்ட் சுகர் 125 கிராம் யா அதை பீட் பண்ணி வச்சுருங்க. பட்டர் 100 கிராம். ஒரு சின்ன பவுலில் பட்டரை நல்லா நீட் பண்ணிவிட்டு மைதா 125 கிராம் போட்டுட்டு கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் போடணும். பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் இந்த லிக்விட் எடுத்து எக்கும் சுகரும் பீட் பண்ண லிக்விட் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்.
நமக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் வேணுமோ எவ்வளோ, இல்லை சிங்கிளாக உங்களுக்கு ஸ்ட்ராபெரினா நீங்கள் அதிலேயே ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம். நமக்கு வெரைட்டிஸ் வேணுங்கிறதுக்காக ரெண்டாக பிரிச்சுக்கணும். ரெண்டு பவுலில் போட்டுட்டு ஒரு பவுலில் ஸ்ட்ராபெரி போடுறோம். ஸ்ட்ராபெரி கூட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வேணும்னா ஊற்றலாம், இல்லைனா அதுவே ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கலர் போடுறோம், பிகாஸ் ஸ்ட்ராபெரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பார்க்கும்போது நமக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். இன்னொன்று சாக்லேட், சாக்லேட் வந்துட்டு ஹோம்மேட் சாக்லேட் பார் இருக்குது, அதை வாங்கி நம்ம கிரேட் பண்ணிவிட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு அப்புறம் ஃபைனல் டெக்கரேஷன், மேலே சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். 150 டிகிரி செல்சியஸ் இன் பேக் மோட். அவ்வளோ முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நேச்சராக போடும்போது இந்த இது மட்டும் டிஸ்பிளேக்காக போட்டு செஃப் ஆனால் சம்டைம்ஸ் நோ இல்லை என்ன பீப்புள் வித்வுட் நோயிங் தெம் கொஞ்சம் பேக்கிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆயிருது. பிகாஸ் ஓகே ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ட்ரை நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ட்ரை நட்ஸ் ஓகே, எல்லா ட்ரை நட்ஸும் சாப் பண்ணிவிட்டு ஓகே, சுகர் போட்டு கொஞ்சம் டோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை கிளேஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, அதே மாதிரி செரீஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் மைதா போட்டுட்டு டஸ்ட் பண்ணி தனியாக வச்சுட்டு ஸோ அதை ஆட் பண்ணும்போது இதை போட்டு ரம் எசன்ஸ் தென் ஆரஞ்சு பீல் அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் தென் ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்டர் சின்னமன் பவுடர் டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர், காடமும் போடல, ஆக்சுவலி காடமும் போடலாம், காடமும் பவுடர் இதெல்லாமே இதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் அதிகமாச்சு. பட் யூஷுவலாக ப்ளம் கேக் வந்துட்டு நீங்கள் சொன்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து ஒயின் அண்ட் ஆல்கஹால சோக் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் சம் டைம் தரணும். There is no need you have to use ram essence. அதிலேந்தே உங்களுக்கு flavor வரும். flavor. okay. இந்த மாதிரி caramel இது மாதிரி பண்ணிருக்கீங்க, black jack பண்ணி ஊத்துறீங்க? இல்ல caramel I bought it. ஆனா சேய் நம்ம அப்படியே தண்ணி ஊத்தாம அப்படியே காச்சி caramel essence I told them. okay. so அது 2 tablespoon யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கலருக்கு அந்த ஒரு கசப்பு flavor. ஆமா, அந்த black jack வரணும். okay. மார்க்கப்பட்ட raisins எல்லாமே போட்டு okay. good try. பொடி பொடியா கட் பண்ண nuts 1 tablespoon sugar போட்டு caramelize பண்ணி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டை 6 முட்டை பெருசு இல்லைன்னா 8 முட்டை சின்னது வித் 250 கிராம் சுகர் ரெண்டையும் மிக்சியில் போட்டு பீட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேனில் பட்டர் 200 கிராம் அன்சால்ட்டட் போட்டுட்டு நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதில் வந்துட்டு நம்ம மைதா ஆட் பண்ணுறோம். மைதா வந்து 250 கிராம் தான். ஆயில் ஒரு 50 ml போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக மைதா மெஷர் பண்ணும்போதே பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருங்க. ஏன்னா பேக்கிங் பவுடர் மறந்துடுவோம் நம்ம மோஸ்ட்லி, அதனால் மைதா போடும்போதே மெஷர்மெண்ட்லேயே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையும் சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சைடாக கட்டி இல்லாமல் நல்லா கலக்குங்க. அது முடித்த உடனே இருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அந்த பட்டை பொடி அப்புறம் அந்த எசன்ஸ் ஆரஞ்சு எசன்ஸு ரம் எசன்ஸு இஞ்சி சாறு இது எல்லாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரமல் எசன்ஸ் அப்புறம் மீதி செர்ரி நட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் அதை ஊற்றிட்டு மேலே டாப்பிங்க்காக நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு 150 டிகிரி செல்சியஸில் 40-45 மினிட்ஸ் பேக் மோடில் டோஸ்ட் பண்ணுறோம். அப்படி அது வேகலை நடுவில் அப்படின்னா நம்ம ஒரு நைஃபை விட்டு பார்க்கணும், அது கிளியராக வெளியே வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் ஒரு 5-10 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோ. அடுத்த கேக்க நம்ம செஃப் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம கிச்சன் கில்லாடிகளில் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறோம். இது பிரீத்தி கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக், இது பிரீத்தி கிச்சன் கிலாடிகள்.
ஈஸி ஜாம் ரோல். நம்ம கடையில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஸ்வெல் ஸ்வெல்லாக இருக்கும், கிட்ஸ் வில் பீட் எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லேயே அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தேவையான ஜாம் எந்த ஜாமாக இருந்தாலும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக அப்ளை பண்ண இருக்கும். ஆயில் 50 ml, பேக்கிங் பவுடர், கண்டிப்பாக இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆர் பைனாப்பிள் எசன்ஸ். ஓகே, நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கோமோ? இல்லை, பைனாப்பிள் எசன்ஸ் ஆர் ஆரஞ்சு எசன்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா இது கொஞ்சம் எக்கோட ஸ்மெல் தூக்கலாக இருக்கும். ஸோ அது நம்ம போகணும்னா கண்டிப்பாக இந்த எசன்ஸோட டாமினேஷன் கண்டிப்பாக தேவை. அதனால் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ், 5 or 6, வெரி ஈஸி. இதில் ஜாம் ரோல்ஸில் வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? நம்ம ப்ளூபெரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ப்ளூபெரி ஜாம்ஸ். நான் அதை விட ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு ரோல் பண்ணலாம். இந்த ஃப்ளேவர்லேயே சாக்லேட் ஓகே பேஸ் செஞ்சுட்டு நம்ம ஒயிட் கலர் போடும்போது இட் லுக்ஸ் மோர் அட்ராக்டிவ். எக்கு லார்ஜ் 3, ஒயிட் தனியாக எல்லோ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக எல்லோ வந்து ஒயிட்டில் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். தென் மைதா 75 grams, அதில் பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு 1/2 teaspoon போட்டுருங்க. சுகர் 100 grams பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணணும், டில் ஃப்ளஃபி, அப்படின்னா அந்த ஒயிட் வந்து நல்லா எலும்பி இருக்கும் ஃபோம் மாதிரி ஆகும். அந்த ஃபோம் எடுத்தோம்னா கீழே விழுகக்கூடாது. அந்த மாதிரி ஃபோம் ஆன உடனே அதில் நம்ம சுகர் போடுறோம், பவுடர் சுகர் போட்டு நல்லா பீட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். கையில் பண்ண முடியாது, உங்களுக்கு இவ்வளோ ஃப்ளஃபி வராது கண்டிப்பாக எக்கு. தென் அதுக்கப்புறம் எல்லோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா ஒட்டுக்காக ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் டேர்ன் எல்லோவாக மாறி போயிடும் கம்ப்ளீட்டாக. 1 by 1 ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ எல்லோவிஷாக இருக்காது. அது முடித்தோடனே ஆயில் ஆட் பண்ணுங்கள், எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. எப்போவுமே மைதாவை வந்து விஸ்கர் யூஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு நம்ம ட்ரேயில் எல்லா இதுலேயும் நம்ம பேக்கிங் வெசல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் மட்டும் அந்த பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி நம்ம 15 minutes பேக் பண்ண போகிறோம். அதே 150 degrees Celsius பேக் மோடில். ஆஃப்டர் 15 minutes எக்ஸாக்டாக அதை செக் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா ஸ்பாயில் ஆயிரும். அதை எடுத்துட்டு ஒரு 2 minutes அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு இமீடியட்டாக ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 hour எடுத்தீங்கன்னா ஸ்லைசஸ் ரொம்ப நல்லா வரும். ரொம்ப அவசரமாக குழந்தைங்க கேட்டாங்கன்னா 5 நிமிஷத்தில் எடுத்து கட் பண்ணி கொடுத்துருங்க. வெரி ஈஸி ஜாம் ரோல், நம்ம கடையில் பார்க்குற மாதிரி அதே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கேட்க போறது ஒண்ணே ஒண்ணு, எல்லாத்துக்கும் உடனே உடனே ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே, வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல, டேஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு எது அதாவது மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற மாதிரி எதை ஃபீல் பண்ணீங்க? டெஃபினெட்லி திஸ் பனானா கேஸ் ஆவசம். ஓகே, அவங்க எனக்கு என்னன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஃப்ளேவர் கொண்டு வந்திருக்காங்க, நேச்சுரலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பனானா கேக் இஸ் ரியலி குட், ஐ ஃபீல் தட்ஸ் தி பெஸ்ட் யூ ஹவ் டன் தட். Thank you. Okay. Okay. சூப்பர். ஓகே, அண்ட் இது எங்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே எப்போ பார்த்தாலும் காரசாரமாகவே இருக்குது அப்படிங்கும் போது சேச்சே எங்களோட செஃப்னு நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக, ஐ என்ஜாய்ட் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு தான 1 மணிக்கு நம்ம வசந்த் டிவியில பிரீத்தி வணங்கும் கிச்சன் கிளாடிகள்ல நான் உங்கள் தேவி கிருபா உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, tata, bye bye, take care, love you.